பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழால் அபிராமி கழைக் கண்களே. என்னுடைய பெயர் திருவேங்கடம். நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இன்றைய தினம் நாம் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி வட்டம் தெள்ளாறு கிராமத்திலே கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ சக்தி முத்தாலம்மன் ஆலயத்தில் அந்த அம்மனை பற்றிய விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். தெள்ளாறு என்பது தமிழகத்தினுடைய வரலாற்றிலேயும் சரி, தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயும் சரி, அதாவது இந்த ஊர் பெயர் பெற்ற ஒரு ஊராக இருக்கின்றது. தெள்ளாறு என்றால் யாருக்கும் தெரியாத ஊர் அல்ல, இந்த தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கிராமமாக இருக்கின்றது. அந்த வகையிலே தெள்ளாற்று இந்த ஊர் பல்வேறு சிறப்புகளை உடையது. பல்வேறு சிறப்புகள் என்றால் இங்கே அனைத்து கோவில்கள், கல்விக்கூடங்கள், இது ஒரு தலைமையிடம், ஒரு ஒன்றியத்திற்கே தலைமையிடமாக இருந்து கொண்டு எல்லா வசதிகளையும் பெற்றிருக்கின்ற ஊராக திகழ்கின்றது. இந்த தெள்ளாற்றிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சக்தி முத்தாலம்மன் பல்வேறு ஊர்களிலே இருக்கின்ற பக்தர்களுக்கு குலதெய்வமாக விளங்குகின்றது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த அம்மன் எந்த காலத்தில் இந்த கோயில் ஏற்பட்டது என்பதற்கு இதுக்கு ஒரு கால வரமுறை சொல்ல முடியாத நிலை இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் பல்வேறு ஊர்களிலிருந்து, அதாவது வடார்காடு, அதாவது வேலூர் மாவட்டத்திலே உள்ள அந்த வேலூர் சத்துவாச்சியர் பகுதியிலும், பாண்டிச்சேரியில் உள்ள முத்தியால்பேட்டை பகுதியிலும், இன்னும் பல ஊர்கள், எலப்பாக்கம், தேவிகாபுரம், பொன்னூர், கீழ்ப்புத்தூர், இளங்காடு போன்ற பல்வேறு ஊர்களிலிருந்து இங்கே வழாவிடும் குலதெய்வத்திற்கு கும்பிடு, அதாவது பொங்கலிட்டு படைப்பதற்காக பல்வேறு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வந்து இந்த ஆலயத்திலே பொங்கலிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து ஆலயத்திலே பொங்கலிட்டு வணங்கி செல்கின்றார்கள். ஏனென்று கேட்டால் நாம் எப்பொழுதுமே நம்முடைய குலதெய்வத்தை தான் முதலில் வணங்குவோம். அப்போ அத்தகைய வகையிலே நம்முடைய சக்தி முத்தாலம்மன் இந்த பல்வேறு ஊர்களிலே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு குலதெய்வமாக இருந்து கொண்டு நம் குளங்காக்கும் தெய்வமாக இருக்கின்றார் என்று சொன்னால் அதில் எந்த விதமான தடையும் இல்லை. சக்தி முத்தாலம்முடைய இந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இது எந்த காலத்தில் ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கின்றேன். ஆனால் தெள்ளாறிலே சிவன் கோயில், பெருமாள் கோவில், ராமர் கோவில் என பல்வேறு கோயில்களில் இருந்தும் நம்முடைய இந்த சக்தி முத்தாலம்மன் கோவிலுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இங்கே அந்த தேரோல் இந்த நம்முடைய சக்தி முத்தாலம்மனுக்கு வருடந்தோறும் சித்திரை மாதத்திலே தேரோட்டம் நடத்துகின்றார்கள். சித்திரை மாதம் வருடம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை இங்கே தேரோட்டம் நடைபெறும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது நிற்காமல் நடைபெறுகின்றது. அந்த வகையில் இங்கே தேரோடும் ஒரு இந்த அம்மன் தேயிலை பவனி வந்து ஊர் மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் தந்து மக்களை காத்து காப்பாற்றுகின்ற ஒரு தெய்வமாக இருக்கின்றது. அடுத்த நம்முடைய சக்தி முத்தாலம் ஆலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் முதல் வெள்ளி, இரண்டாம் வெள்ளி, மூன்றாம் வெள்ளி, நான்காம் வெள்ளி, ஐந்தாம் வெள்ளி என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சிறப்பான ஒரு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்துடன் அம்மன் இங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருந்திரளான மக்கள் வருவதற்கு காரணம்
என்னவென்று கேட்டால் இந்த அம்மன் மிக சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கின்ற காரணத்தால் தான் இங்கே பல்வேறு ஊர்களிலிருந்தும் இந்த ஊர் கிராம மக்களும் இந்த கோயிலுக்கு வருகிறந்து இறைவனுடைய அம்மையுடைய ஆசையை பெற்று சொல்கின்றார்கள் இந்த கோவிலிலே நாம் வந்து வேண்டிக் கொண்டால் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் பலிக்கும் எனவே தன்னுடைய குறைகளை வந்து இங்கே அம்மனிடத்திலே முறையிட்டு செல்கின்றவர்கள் அதுக்கு அடுத்து இங்கு வரும்பொழுது அந்த குறை நிவர்த்தியாகி அவர்கள் சந்தோஷமாக வந்து இந்த அம்மனை வணங்கி செல்வதை நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையிலே இந்த அம்மன் வந்து ஒரு சிறப்பான அம்மன் இங்கே திருமணமாகாத பெண்கள் இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் நடக்கும் அதாவது அதாவது தொழில் செய்கின்ற பொழுது அந்த தொழில் சிறப்பாக விளங்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த வந்த கோயிலிலே வந்து வணங்கி சென்றால் அந்த தொழில் வந்து சிறப்பாக நடைபெறும் அதே போன்று எல்லா எந்தெந்த நிலையில் நாம் வேண்டிக் கொள்கின்றோமோ அந்தந்த நிலையிலே இது ஒரு பரிகாரத்தை செய்கின்ற ஒரு தலமாக கூட நாம் இதை கருதலாம் ஏனென்று கேட்டால் இங்கே வந்து செல்கின்ற அந்த பக்தர்கள் சொல்லுவதை நாம் கேட்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதாவது ஒரு அன்பர் ஒரு குழந்தைக்காக வேண்டி இந்த அம்மனை வேண்டிக் கொண்டு சென்று அவர் போது ஒரு 14 ஆண்டுகள் பொறுத்து அந்த அம்மனுக்கு இந்த அம்மன் அருள் பாலித்து அவருடைய வேண்டுதல் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டு இருந்தபோது அதாவது அவர் கல்யாணமாகி 14 ஆண்டுகள் கழித்து ஒரு ஆண் மகவை தந்திருக்கின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அன்பருடைய வேண்டுகோள் அந்த அளவிலே அவருக்கு ஒரு திருப்தியை தந்து அம்மனை இடைவிடாது தொழுது அந்த அம்மனுடைய அருளை பெற்றிருக்கின்றார்கள் பல்வேறு விழாக்கள் இங்கே நடத்தப்படுகின்றன வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை என்று வார வழிபாடு செய்கின்றார்கள் அதே போன்று நவராத்திரியின் பொழுது இங்கே அம்மனுக்கு அலங்காரம் 9 நாளும் ஒவ்வொரு வகையில் அலங்காரம் செய்து வைக்கின்றார்கள் தேர் திருவிழா நடைபெறுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் பால்குடம் ஏற்று இங்கே வந்து அம்மனுக்கு 108 பால்குடம் என்பதற்கு இல்லாமல் அதாவது இங்கே தெள்ளாரிலே பால் சக்தி முத்தாளம்மனுக்கு பால் குடம் எடுப்பது என்றால் எங்கிருந்து தான் வந்து அந்த மக்கள் தெல்லாக வந்து விடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது குடம் குடமாக அங்கே ஆதிநாராயண பெருமாளிலிருந்து புறப்பட்டு அந்த குடங்கள் வந்து இங்கே அம்மன் ஆலயத்திலே சேர்ந்து இங்கே அம்மனுக்கு அந்த பால் அபிஷேகம் நடைபெறுகின்றது பெருந்திரளான மக்கள் வருகின்றார்கள் பெருந்திரளான ஒரு அந்த பால் குடங்கள் இங்கே வந்து செய்து அந்த குடத்தில் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்து வைக்கப்படுகின்றது அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் அந்த ஊஞ்சல் சாவியை காண்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்று கேட்டால் அம்மனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அலங்காரம் அது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த வகையில் சிறந்த நிலையிலே அணிகலன்களை அணிவித்து அம்மன் அந்த ஊஞ்சலிலே ஆடுகின்ற காட்சி நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கு வந்து ஏதாவது நமக்கு மன வீட்டிலே கஷ்டம் இருந்தாலும் வேறு எந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு வருத்தமாக இருந்தாலும் நாம் இந்த அம்மனை வந்து தரிசிக்கும் போது இந்த அம்மனை வந்து இங்கே நின்று வணங்கும்போது நம்முடைய மனத்தில் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும் அந்த வகையிலே இந்த அம்மனுடைய சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது இந்த எல்லாம் உள்ள நம்முடைய சக்தி முத்தாலம்மன் எல்லா ஊர்களுக்கும் எல்லா அம்மன் கோயில்களும் எல்லா கிராமங்களில் இருக்கின்ற அம்மன் கோயில்களுக்கும் ஒரு தலையாய ஒரு தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதை சக்தி முத்தாளம்மன் சொல்கிறோம் ஒரு செவி வழி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் பாண்டிச்சேரியிலே இருக்கின்ற இப்போது முத்தியால்பேட்டை என்ற ஒரு ஊர் இருக்கிறது ஒரு பகுதி இருக்கிறது அதை இங்கே அந்த இங்கிருந்து சென்றவர்கள் அந்த முத்தியால்பேட்டையிலே வசிப்பதற்காக சென்றவர்கள் பிழைப்பு தேடி பாண்டிச்சேரி சென்றவர்கள் இந்த அங்கிருந்து நம்முடைய அவருடைய குலதெய்வமாக இங்கே இருக்கின்ற அந்த முத்தாளம்மனை அடிக்கடி வந்து தொழ முடியாது என்று நினைத்து இங்கிருந்து வந்து இந்த அம்மனுடைய திருத்தலத்திலிருந்து ஒரு பிடி மண் எடுத்து கொண்டு சென்று அங்கே அந்த அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே அந்த கோவிலை ஸ்தாபனம் செய்து அங்கே அந்த அம்மனை வணங்கி வருகின்றார்கள் அதனால் அந்த பகுதிக்கு இப்பொழுதும் பாண்டிச்சேரியிலே முத்தியால்பேட்டை என்பது இந்த தள்ளாற்றை சேர்ந்தவர்கள் அவர்கள் வழிபட்ட ஒரு வகையிலே அவர்கள் நிறைந்த இருந்த காரணத்தால் அது முத்தியால்பேட்டை என்று பேர் சொல்கின்றார்கள் என்ற ஒரு செவி வழி செய்தியும் இருக்கின்றது இந்த வகையிலே நம்முடைய முத்தாளம்முடைய திருத்தேர் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு இந்த 3ஆம் வெள்ளிக்கிழமை நடைபெறும் இந்த 3ஆம் வெள்ளிக்கிழமை வந்து யாராலையும் மறக்க முடியாது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இந்த 3ஆம் வெள்ளிக்கு இந்த திருத்தேர் நடைபெறுவது எல்லோருக்கும் தெரியும் சித்திரை மாதம் என்றாலே பல கோயில்களிலே உற்சவங்கள் நடக்கும் பல கோயில்களிலே தேரோட்டம் பல கோயில்களிலே வந்து
திருவிழாக்கள் பத்து நாள் திருவிழாக்கள் என்றெல்லாம் செய்கின்றார்கள். இங்கே நம்முடைய இந்த சக்தி முத்தாலம்மனுக்கு வியாழக்கிழமை என்று மாரியம்மன் கூறுவார்த்தலும், அடுத்தத அம்மனுக்கு ஊரணி பொங்கலும், அன்று மாலை திருத்தேரிய அம்மனை ஆரோகணித்து அங்கே அவர்களை உட்கார வைத்து அலங்காரம் செய்து ஆரோகணித்து அதாவது தேரடி என்ற இடத்திலே கொண்டு சென்று விடுவார்கள். அன்று மறுநாள் காலை சனிக்கிழமை தேரோட்டம் நடைபெறும். அன்று மாலை தேரோட்டம் முடிந்ததும் இங்கே மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்து இங்கே அந்த அம்மனை வழிபட்டு மிகவும் சந்தோஷப்பட்டு செல்கின்றார்கள். இந்த வகையிலே தள்ளாரிலே இருக்கின்ற சக்தி முத்தாலம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறது. இந்த அம்மனை வேண்டிக் கொண்டு சென்றால் நாம் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடைபெறும். நினைத்த செய்திகளை எல்லாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுப்பால் பல பேர் இங்கே வந்து திருமணமாக இருக்கின்றது. குழந்தை பேர் இல்லார்கள், குழந்தை பேர் பெற்றிருக்கின்றார்கள். அந்த குழந்தை பேர் பெற்றவர்கள் எடைக்கு எடை அங்கே இந்த எடைக்கு எடை வந்து பணம் போடுகின்ற காட்சியையும் பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு இன்று கூட இந்த அம்மனுக்கு வந்து குழந்தைக்கு எடைக்கு எடை பணம் செலுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த சக்தி முத்தாலம்முடைய அந்த சக்தி என்பது அதாவது 54 இடங்களிலே நம்முடைய சக்தியினுடைய இது பெரும் விழாக்கள் நடக்கின்ற இடமாக சொல்லுகின்றார்கள். அந்த நிலையிலே இந்த நம்முடைய தள்ளாற்று சக்தி முத்தாலம்மையும் நாம் இணைத்து அதை நாம் வழிகொள்கின்றோம். பொதுவாகவே தள்ளாறு என்று சொன்னாலே தள்ளாறு என்பது எல்லா நிலைகளிலும் சிறப்புற்ற ஒரு இடம். பழைய அதாவது சங்க காலத்திலிருந்தே இந்த ஊரை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது பெண்கள் வந்து 50 விழுக்காடு வந்து அவர்கள் வந்து ஊராட்சி மன்றத்தில் வந்து அவர்களுக்கு பங்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் பழைய காலத்திலேயே இந்த ஊரில் குடவாளை முறையிலே பெருங்கருணை அம்மையார் என்ற ஒரு அம்மையார் இந்த ஊரில் தலைவராக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஊர் இந்த ஊரிலே இந்த அம்மன் அமர்ந்து எல்லோருக்கும் நல்ல ஒரு அருளை அளித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் அடிக்கடி இந்த ஆலயத்துக்கு வந்து நம்முடைய குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி நாம் அவருடைய திருவுளை போற்று உய வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
நாங்கள் பிறந்து இந்த அம்மனை வணங்கி நாங்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு நல்ல ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வந்து அம்மனை வணங்கி செல்வேன். நான் வந்து படிக்கின்ற காலத்திலே வேலைக்கு போக மாட்டேனே என்று தெரியாது. ஆனாலும் இந்த அம்மன் இடத்திலே ஒரு சில நேரங்களே வந்து கேட்டுக்கொள்வதுண்டு. எனக்கு ஏதாவது ஒரு அரசாங்க ஒரு உத்தியோகத்தை தரமாட்டாயா என்று நான் பல நேரங்களில் எண்ணியது உண்டு. அதற்கேற்ப என்னுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற வகையிலே இந்த அம்மன் எனக்கு ஒரு ஆசிரியர் பணியை கொடுத்து என்னை மிகவும் உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார் என்றால் அந்த பெருமை நான் இன்று தள்ளாரிலே ஒரு திருவேங்கடம் ஆசிரியர் என்று சொன்னால் அவரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்று அளவுக்கு இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த முத்தாளம்மன் தவிர வேற யாரையும் நான் சொல்ல முடியாது. காரணம் என்ன சொன்னால் இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு திருவிழாக்களிலும் நான் இங்கே பங்கு கொள்ளுவேன். இந்த கோயில் வந்து மிகவும் சிறிய கோயிலாக இருக்கின்ற பொழுது இந்த சிறிய கோயிலை பெரிய இன்றைய சூழ்நிலையிலே இந்த பெரிய ஒரு மண்டபமாக கட்டி ராஜகோபுரம் கட்டி கருவறை ராஜகோபுரம் முன்மண்டபம் அதற்கு மகாமண்டபம் எல்லாம் கட்டி அந்த சிறப்பான ஒரு நிலையை அடைவதற்கு அந்த பொதுமக்களுடன் இந்த அந்த திருப்பணி அன்பர்களுடன் நான் உடனிருந்து பணியாற்றி இந்த அம்மனுடைய அருளை பல நேரங்களில் பல சமயங்களில் நான் உணர்ந்திருக்கின்றேன் என்பதை இந்த சமயத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலே கடமைப்பட்டிருக்கின்றேன்.